ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 3 டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து சுடிதார் பிளவுஸு குத்தியில் இந்த நெக் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மெயின் ஃபேப்ரிக்கு பேக் சைடு வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து பண்ணணும். லைனிங் இல்லைன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இதேமாதிரி மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போது நெக்கோட லென்த் எவ்வளோ அதை வந்து மார்க் பண்ணணும். நான் இதில் ட்ராயிங் எதுவும் போட போதில், ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் காட்டுறேன். 8 இன்ச்சஸ் சென்டரில் மார்க் பண்ணிக்கணும். நெக்கு வித் வந்து 3 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து எடுத்துக்கணும். நெக்கோட ஃபுல் வித்து எவ்வளோவோ அந்த அளவுக்கு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இப்போது நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, 3 + 3 வந்து 6 இன்ச்சஸ் வந்து டோட்டல் வித்து, ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். டோட்டலாக வந்து 8 இல்லாட்டி ஒரு 9 இன்ச்சஸ் அளவுக்கு வித்து எடுத்துக்கணும். லென்த்து வந்து எவ்வளோ லென்த் ஏற்கிறோமோ ப்ளஸ் ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு லென்த் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஷைனிங் உள்ள பக்கம், ஷைனிங் உள்ள பக்கத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு உள்ளே வந்து ஷைனிங் இருக்கணும், வெளியில் வந்து நார்மலாக இருக்கிறது வந்து வெளியில் தெரியணும். இதில் வந்து எந்த அலவன்ஸும் விட போதில்லை, ஆக்சுவல் எவ்வளோ லென்த்தோ எவ்வளோ வித்தோ அதை மட்டும் வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட லென்த் வந்து 8 இன்ச்சஸ், வித்து வந்து 3 இன்ச்சஸ். இதுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து எந்த நெக் டிசைன் வரைஞ்சிக்கணுமோ அதை வந்து வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வி நெக் வந்து மார்க் பண்ண போகிறேன். வி நெக்குக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த நெக்கோட வித்து 3 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு க்ராஸாக பெண்டாக வந்து மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த லைனை தாண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அவங்கவுங்க இஷ்டம்தான், 1/2 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச் எந்த அளவுக்கு வேணுமோ, நெக் கேன்வாஸோட திக்னஸ் அந்த வித்து எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். மினிமம் 1/2 இன்ச் வேணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் துணி எடுத்துக்கணும். லைனிங் துணியில் எந்த அளவுக்கு கேன்வாஸ் வந்து வித்து லென்த்து மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு வந்து லைனிங் துணி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணணும், சென்டர் வந்து மார்க் பண்ணணும், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்தோட 1/2 இன்ச் தான் வந்து இதுலேயும் மார்க் பண்ணணும், லைனிங் துணியில் வந்து மார்க் பண்ணணும். இந்த சென்டர் மார்க்லேருந்து நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணணும், ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணணும். 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் சென்டரில் வந்து நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணணும். சும்மா டாட் மாதிரி வச்சா போதும். இப்போ கேன்வாஸ் வந்து இந்த சென்டரில் இப்படி வச்சு சென்டர்லேருந்து இங்கே நெக்கு வித்து எங்கே வருதோ அந்தளவுக்கு இந்த கேன்வாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ரெண்டு பக்கமும் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு பக்கமும் கேன்வாஸ் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு அயன் பண்ணணும்.
லைட்டிங் துணியில் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிட்டேன். இப்போது சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு, ஹாஃப் இல்லாட்டி ஒரு கால் இன்ச் விட்டுட்டு மிச்சம் இருக்க துணி வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த துணி வந்து மடித்து ஒரு தையல் போடணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியை இப்படி வைக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மீட் பண்ணுற இடத்துல பின் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் பக்கத்தில் ஒரு தையல் போடணும். கேன்வாஸ் மேலே தையல் போட்டால் டர்ன் பண்ணும்போது ஸ்டிஃபாக இருக்கும், அதனால் கேன்வாஸ் பக்கத்தில் தையல் போடணும். இங்கே கார்னர் வரும்போது ஊசியை உள்ளே விட்டுட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணணும். ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு அப்புறம் சின்னதாக இந்த பெண்டாய் வர போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சின்னதாக வந்து நாச்சஸ் போடணும். நாச்சஸ்னால் சின்னதாக ஒரு கட் பண்ணணும். அந்த தையல் இருக்கு தையல் வரைக்கும் குட்டியாக வந்து கட் பண்ணணும். தையில் வந்து கட் பண்ணக்கூடாது. லைனிங் ஃபேப்ரிக் வந்து பேக் சைட் டர்ன் பண்ணி நகத்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் போடணும். கார்னர் எங்கே வருதோ அங்கே வந்து குட்டியாக மார்க் பண்ணிவிட்டு நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணணும். இப்போ வி நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் காட்டுறேன். கேன்வாஸ் பேப்பரில் நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ், லென்த் வந்து 8.5 இன்ச்சஸ். இந்த நெக் டிசைனுக்கு வந்து ரெண்டு சைடும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இந்த லைன்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் லைட்டாக பெண்ட் பண்ணி வரணும். இந்த ஷேப்பை தாண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
லைனிங் துணியில் சென்டர் வந்து மார்க் பண்ணணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கணும். நெக்கு எவ்வளோ விற்றோ அதை வந்து மார்க் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் வந்து கட் பண்ண கேன்வாஸ் வந்து வைக்கணும். இந்த நெக்கு வித் மார்க் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பக்கத்துலேயே இந்த கேன்வாஸ் வந்து வைக்கணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா மீட் பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடு வந்து இந்த நெக்கு இந்த சைடு நெக்கு வித் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்து மீட் பண்ணணும். நெக்கோட சென்டர் வந்து இது தான். இதில் இப்போ அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு சைடில் இருக்க ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஓரத்தில் இருக்க துணியை வந்து மடித்து தைக்கணும். இந்த வளைவாக வர இடத்துலலாம் சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டு மடித்து தைக்கணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, அந்த நெக்கோட வித்து வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நெக்கு சென்டர் மார்க் பண்ணி பின் பண்ணுன்னா வந்து கேன்வாஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கோசம் வந்து நெக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ லைனிங் துணியை நெக் சென்டரும் மெயின் ஃபேப்ரிக்கோட நெக் சென்டரும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணணும். கேன்வாஸ் பக்கத்தில் தையல் போடணும். இந்த டிப் வரும்போது ஊசியை உள்ளே விட்டுட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணணும். இப்போ சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணணும். எப்பவுமே இந்த நாச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல போடுறதோட இந்த கார்னரு இப்போ இந்த வளைவாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நாச்சஸ் போட்டால் தான் வந்து ஈஸியாக டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ நாச்சஸ்லாம் போட வேண்டாம். இந்த இடத்துல முக்கியமாக இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் பாயிண்ட் வந்து எங்கே தையல் வருதோ அந்தளவுக்கு குட்டியாக வந்து கட் பண்ணணும். தையலை கட் பண்ணாமல் கட் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் வந்து ராங் சைடு வந்து டர்ன் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் வந்து பேக் சைடு டர்ன் பண்ணியாச்சு. ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடணும். இந்த கார்னர் வரும்போது நீடில் உள்ளே விட்டுட்டு டர்ன் பண்ணணும். நெக் எப்படி ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே ஸ்டிச் வந்து போடணும்.
இப்போ வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. நெக்ஸ்ட் வந்து குர்த்தியில் ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு நெக் டிசைன் வச்சு காட்டுறேன். பேக் நெக்னா ஆல்மோஸ்ட் 8-9 அந்த அளவுக்கு லென்த் இருக்கும். ஃப்ரண்ட்டுனா ஒரு 6 இன்ச் இல்லாட்டி 6.5 இன்ச்சஸ் வைக்கலாம். நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ், லென்த் வந்து 6 இன்ச்சஸ். இது வந்து சுடிதார் ஃப்ரண்ட்டுக்கு, குர்த்தி ஃப்ரண்ட்டுக்கு வைக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து குட்டியாக ஒரு வி ஷேப்பு, அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்கில் வரைகிறாமே வரையணும். இந்த ஷேப்பை தாண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். லைனிங் துணியில் சென்டர் மார்க் பண்ணணும். ஹாஃப் இன்ச் கோடு போட்டுட்டு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட லென்த் எவ்வளவோ ஃப்ரண்ட்டோட நெக் லென்த் வந்து 6 இன்ச்சஸ், அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணணும். கேன்வாஸ் வந்து 1/2 இன்ச் தாண்டி இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணணும். இந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸஸ் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வரும்போது சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு மடிச்சு தைக்கணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் மார்க் பண்ணணும். நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியை வந்து எப்படி வைக்கணும். கேன்வாஸ் பக்கத்தில் தையல் போடணும். கார்னர்ஸ்லலாம் வரும்போது நீடில் உள்ளே விட்டுட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணணும். இப்போ சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கர்வ் போர்ஷன்லேயும் இந்த கார்னர்லேயும் குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். முக்கியமாக இந்த பென் போர்ஷனில் கம்பல்சரியாக போடணும். இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் குட்டியாக ஒரு கட் பண்ணணும். தையில் கட் பண்ணிடக்கூடாது. டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நகத்தால் இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸை வந்து டர்ன் பண்ணி விடணும். இந்த இடத்துலலாம் நாச்சஸ் போட்டால் தான் சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக வந்து டர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடும்.
இன்றைக்கி 3 டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.